வெல்கம் டு டேசி கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஆட்டு தலைக்கறி குழம்பு எப்படி வைக்கணும்னு பார்க்க போறோம். அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு குக்கர் வச்சுக்கணும். குக்கர் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய், மேக்சிமம் வந்து 3 டீஸ்பூன்ஸ் இருந்தால் போதும். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, 2 பட்டை, 2 கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம். இப்போ நம்ம போட்டல் நல்லா பொரிஞ்சிச்சு. கொஞ்சம் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வெங்காயம் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா மெரூன் கலர் அளவுக்கு வறுத்து வதங்கி வந்துச்சு. நம்ம போட்ட வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துச்சு. இப்போ அது கூட ஒரு 3 தக்காளி வந்துட்டு மிரியம் சைஸ் தக்காளி போட்டு நல்லா வதக்கலாம். வதங்குறதுக்கு கொஞ்சம் கல் உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கலாம். நம்ம போட்ட வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருவோம். போட்டு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. அடுத்து வந்து நம்ம மிளகாத்தூள் வந்து தனி மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். போட்டு நல்லா வதக்கியாச்சு. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கூட கரம் மசாலா பவுடர் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் இருந்தால் அது மட்டும் போட்டுக்கலாம், இல்லைன்னா நல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா தனியாக இருந்து சேர்த்துக்கணும். இப்போ கரம் மசாலா வந்து 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ மல்லித்தூள் வந்து 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம போட்ட மசாலா ஐட்டம் தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு ஆட்டோட ஒரு தலையை வாங்கி நம்ம நல்லா உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவி ஒரு 5 டைம்ஸ் கழுவி எடுத்து வச்சுருக்கோம். ஆட்டோட மூளை வந்து தனியாக எடுத்து வச்சிருந்தோம், ஏன்னா அது ஃபஸ்ட்டே போட்டால் நல்லா குழஞ்சி போயிடும். ஸோ தலை போட்டு நல்லா விசில்லாம் வந்து எடுத்ததுக்கப்புறம் கடைசியாக ஆட்டு மூளை போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க ஆட்டு தலையை நம்ம ஏற்கனவே தக்காளி வதங்கும் போது 1 ஸ்பூன் கல் உப்பு போட்டிருக்கோம். இப்போ அதனால தண்ணி ஃபுல்லாக கறி மூழ்கிற கூட்டியாச்சு. 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். நல்லா விசில் வந்ததுக்கப்புறம் உப்பு பார்த்துட்டு திருப்பி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். நல்லா விசில் வந்ததுக்கப்புறம் உப்பு பார்த்துட்டு திருப்பி சேர்த்துக்கலாம். மூடி போட்டு நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 10 விசில் வந்துட்டதுக்கப்புறம் விசில் அடங்கினதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து இன்னொரு மசால் ரெடி பண்ண வேண்டியிருக்கு. அந்த மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் ஒரு கொஞ்சம் எடுத்த போதும், நிறையலாம் வேண்டாம். அது கூட ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல் வந்து ஆப்ஷனல் தான். பொட்டுக்கல் போட்டால் கொஞ்சம் குழம்பு திக்காக வரும், அதுக்காக போடுது. உங்களுக்கு வேண்டாம், பிடிக்காது அப்படின்னா போட வேண்டாம். பொட்டுக்கல்ல கூட கொஞ்சம் சோம்பு போட்டு, இது கூட உங்களுக்கு தேவைப்பட்டால் பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்துக்கலாம். போட்டால் கொஞ்சம் ஸ்மெல் நல்லாயிருக்கும், அந்த வாசத்தோடு நல்லாயிருக்கும். எங்களுக்கு இப்போ காரம் அளவாக போதும் அப்படின்றதால நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணல. ஏற்கனவே குழம்புக்குள்ள 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணி இந்த மசாலா அரைச்சி எடுத்து வந்தெல்லாம் வாங்க. இப்போ நல்லா விசில் போயிடுச்சு. கேஸ் போனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு குழம்பு வந்து நல்லா. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய், பச்சை மிளகாய் அந்த இதெல்லாம் வந்து பேஸ்ட் வந்து உள்ளே போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எடுத்து வச்சிருந்த மூளையை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து உள்ள குழம்புல வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட் போட்டாச்சு. நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம். ஒரு கொதி வந்திருக்க தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. ஒரு கொதி வந்தோடனே கொத்தமல்லி தழை போட்டு நம்ம குழம்பு அரைச்சிடலாம். ஒரு கொதி வந்தோடனே தேங்காய்
சுரண்டல போட்டு நம்ம குழம்பு ஆக்கிடுவோம். இப்போ தேங்காய் போட்டுக்கப்புறம் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ வந்துட்டு உப்பு பார்த்துக்கலாம். உப்பு நம்ம கரெக்டாக இருந்துச்சுன்னா விட்டுடலாம், இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுங்க, உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எங்களுக்கு குழம்புல வந்து உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ கட் பண்ணி வச்சுருக்குறேன். கொத்தமல்லி தலையை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், குழம்பு வச்சாச்சு. ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா மூடி வச்சுட்டு அப்புறம் நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு குழம்பு வந்து நம்ம சாப்பிட்ற ரெடியாகி எடுத்துகிட்டு போய்க்கலாம். அவ்வளோதான். நாங்கள் போட்ட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா டேசிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.